வணக்கம் மக்களே, இது கார்த்திக் ஃப்ரம் கேரியர் கிராஃப்ட். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வந்து மலேசியா ஜாப்ஸோட லைக் ஃபர்ஸ்ட் பார்ட்டை பார்த்துருப்பீங்க, இது வந்து செகண்ட் பார்ட் தான், அதோட கண்டினியூஷன். என்னென்ன ஜாப்ஸ் இருக்குன்னு இன் டீலில் பார்க்க போகிறோம். வாங்கணும் வித் ஃபர்தர் டீலே நம்ம இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முக்கியமாக நம்ம பண்ண வேண்டிய விஷயம், முக்கியமாக நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம், அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, லைக் கீப் ஆன் சப்போர்ட்டிங் அஸ். அண்ட் திஸ் இஸ் கார்த்திக் ஃப்ரம் கேரியர் கிராஃப்ட். நம்ம இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போகிறோம்னா மலேசியன் ஜாப்ஸ். மலேசியன் ஜாப்ஸ் ஆல்ரெடி நம்ம வந்து நிறைய ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் வீடியோவில் நிறைய ஜாப்ஸை பற்றி பார்த்துருப்போம். இன்னும் கொஞ்சம் டீட்டெயில், இன்னும் கொஞ்சம் இன்னொரு நாலஞ்சு ரோல் வந்து வந்திருக்கு, அதனால சரி ஓகே இது எல்லாத்தையும் பற்றி நம்ம சொல்லிடலாம். மலேசியாவில் எவ்வளோ சம்பாதிக்க முடியும். ஓகே மக்களே, நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் என்னென்ன ஜாப்ஸ் இருக்குன்னு பார்த்தா எல்லாமே வந்து நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாமே வந்து ஜென்ரல் ஒர்க்கர்ஸ் லேபர், லைக் லேபர் கேட்டகரி ஜென்ரல் ஒர்க்கர்ஸ் ரோல் தான் இருக்கு. அதில் என்னென்ன பார்த்தீங்கன்னா பேக்கிங் வேலை இருக்கு, லைக் குக் இருக்கு, அப்புறம் மினி மார்க்கெட்ல ஒர்க் இருக்கு, சூப்பர் மார்க்கெட்ல ஒர்க் இருக்கு, அப்புறம் வந்து இந்த த்ரெட்டிங் ஃபேர் த்ரெட்டிங் என்ன இந்த பூ கட்டுறாங்கல்ல அந்த வேலையும் இருக்கு. ஸோ இந்த எல்லா வேலையுமே வந்து இருக்கு. ஸோ இதுக்கு சேலரி பார்த்துட்டீங்கன்னா சம்திங் அரௌண்ட் 30,000-50,000 கிடைக்கும். 50,000ன்றது வந்து எல்லாருக்கும் கிடைக்காது, ஓட்டி பார்த்தா மட்டும்தான், ஓட்டி பார்க்கறத வச்சு கம்பேர் பண்ணி தான் அந்த ரேஞ்சுக்கு போக முடியும். பட் பேசிக்காக ஒரு 30,000 வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். மலேசியோட கிரேட் பார்த்துட்டீங்கன்னா ஒரு இதுதான், ஆல்ரெடி சொன்ன மாதிரி 30,000-50,000 வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். பட் ஆனால் இது எல்லாமே வந்து டிபெண்ட்ஸ் ஆன் ஓட்டி அலோன். அண்ட் மலேசியாவோட லைக் மெயின் ரொம்ப பெருசாலாம் சம்பாதிக்க முடியாதுங்க, ஜென்ரல் ஒர்க்கர்ஸ் லேபர் கேட்டகரியில் போகிறவங்களால வந்து ரொம்ப பெருசாலாம் சம்பாதிக்க முடியாது. அப்படி 10-12 hours இழுத்துருவாங்க, டியூட்டிஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஒரு ஸ்டாண்டர்ட் அந்த காலத்துலலாம் லைக் ஹோட்டலில் ஒர்க் பண்ணாலும் ஒரு 25-30 ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும், லைக் என்ன ஃபுட் அண்ட் அகாமடேஷன் கொடுத்துருவாங்க, அவ்வளோதான் அவங்களால ஏர்ன் பண்ண முடியும். இதுதான் வந்து மலேசியாவோட லைக் அந்த கிரேட் மாதிரி, ஓகே இவ்வளோ தான் வேஜஸ் இருக்க மாதிரி, ஒரு பேசிக் வேஜஸ் இருக்கும். ஓகே இதில் வந்து நீங்கள் அதிகமாக சம்பாதிக்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் ஓட்டி பார்த்தா மட்டும் தான் பண்ண முடியும். ஓட்டி பண்ணால் மட்டும்தான் நீங்கள் அதை கொஞ்சம் அதிகமான சம்பளம் கிடைக்கும். அண்டு ஃபேக்ட்ரி ஒர்க்கர்ஸ் இந்த சென்ஸ் லைக் பேக்கிங்கில் ஃபேக்ட்ரி இந்த வேர் ஹவுஸில் போய் ஒர்க் பண்ணுற எல்லாருக்கும் வந்து ஃபுட்டு கொடுக்க மாட்டாங்க, அகாமடேஷன் மட்டும் தான் கொடுத்துருவாங்க. ஃபுட்டு நீங்கள் தான் பார்த்துக்கணும், லைக் உங்கள் ஹோட்டல்லே நீங்கள் சமைச்சு சாப்பிட்றீங்களா இல்லை வெளில வாங்கி சாப்பிட்றீங்களோ. அதே மாதிரி உள்ள மால் இல்லை வேறு ஏதாவது லைக் அந்த மினி மார்க்கெட் சூப்பர் மார்க்கெட்ல சொன்னால் அதில் வந்து ஃபுட்டு அண்ட் அகாமடேஷன் கொடுத்துருவாங்க. மற்றபடி சேலரி மட்டும் நீங்கள் இது பண்ணுற மாதிரி இருக்கும். அதுலேயுமே வந்து ஒரு ஓட்டி ஒரு 2 hours ஓட்டி பண்ணால் தான் லைக் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பெனிஃபிட்டும் கிடைக்கும். அண்ட் பப்ளிக் ஹாலிடேஸ், அவங்களோட பப்ளிக் ஹாலிடேஸில் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது டபுள் த சேலரி கிடைக்கும். ஒரு இன்னொரு விஷயம் வந்து அதான் சொன்ன மாதிரி சேலரி ரேஞ்ச் வந்து ரொம்ப ஹைக்காக இருக்கா, லைக் சிங்கப்பூர் இஸ் ஃபார் பெட்டர் டு ஒர்க். ஆனால் வந்து சிங்கப்பூரில் அவ்வளோ ஈஸியாக இது மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் கிடைக்காது கம்பேர்ட் டு மலேசியா. மலேசியாவில் ரொம்ப அதிகமாக இருக்குது. பட் என்னன்னா சேலரி ரேஞ்ச் இந்த கஷ்டம் தான், லைக் இந்த 30-50 தான் அதிகபட்சம் ஏர்ன் பண்ணக்கூடிய சேலரியாக இருக்கும். இன் டர்ம்ஸ் ஆஃப் லேபர் கேட்டகரி லைக் ஜென்ரல் ஒர்க்கர்ஸோ ஜென்ரல் ஒர்க்கர்ஸ் கேட்டகரியில் போகிறவங்களுக்கு இதுதான் இந்த ஸ்டாண்டர்ட் சேலரியாக இருக்கும். ஸோ மலேசியா பொறுத்த வரைக்கும் இஃப் யூ வாண்ட் மைக்ரேட்னா நிறைய ஜாப்ஸ் இருக்குது, ஆனால் ஜென்ரல் ஒர்க்கர் அந்த இந்த ரேஞ்சில் இருக்க ஜாப்ஸ் மட்டும் தான் இருக்குது. ஏதாவது உங்களுக்கு டவுட்டு இல்லை என்ன மாதிரி வேலை அப்படிலாம் கேட்டுருந்தா லெட் ஜஸ்ட் கிவ் அ கால் அண்ட் லெட் மீ நோ, லைக் உங்களுக்கு என்ன எப்படி வச்சு அட்ஜஸ்ட் பண்ணோம், என்ன ரோல் இல்லை எங்கே போகலான்றத பற்றி நம்ம ஃபர்தர் டிஸ்கஸ். அண்ட் இன்னொரு ஃபியூ திங்ஸ் டு பி ஆடட், லைக் ஏன் சார்ஜஸ் சர்வீஸ் சார்ஜஸ் வைக்கிறாங்க, ஓகே ஏன் சர்வீஸ் சார்ஜஸ் வைக்கிறாங்க அது கொஞ்சம் இன்டீல் லைக் சி ஃபார் இந்த லேபர் கேட்டகரி ஃபார் அதர் திங்ஸ் லைக் நம்ம டொமஸ்டிக் ஸ்டாஃபிங்கில் வந்து தி கிளைண்ட் வில் பி பேயிங். ஸோ அது வந்து நம்ம கேண்டிடேட் எதுவுமே சார்ஜ் பண்ண மாட்டோம். பட் இன்டர்நேஷனல் மைக்ரேஷன் போகும்போது என்னாச்சுன்னா லைக் எனி கேட்டகரி ஆஃப் லைக் நம்ம தான் போய் அந்த ஜாப் எடுக்கிறோம், அவங்க வந்து தேவைப்படுறோம், அவங்க தேவைப்படும் போது வந்து இன் டிமாண்ட் இல்லை எனக்கு தேவை ஆள் கிடைக்கணும் அப்படின்னும் போது தே வில் பி பேயிங். இல்லை நம்ம போய் வேலை எடுக்கணுன்ற போது வந்து வி ஹவ் டு பே வந்து அரௌண்ட் உங்களோட 2-3 months ஆஃப் யுவர் சேலரி வந்து தான் உங்கள் சார்ஜஸ் எடுத்துப்பாங்க. எனி கைண்ட் ஆஃப் மைக்ரேஷன் இமிக்ரேஷன்ஸ் பற்றி உங்களுக்கு தெரியணும், இல்லை ஏதாவது ஊருக்கு போய் ஒர்க் பண்ணோன்றீங்கன்னா வித்வுட் எனி ஃபர்தர் டிலே ஜஸ்ட் கால் மீ அவுட், நான் ஹெல்ப் பண்ணுறேன் உங்களுக்கு எப்படி உங்களோட கேரியர் கைடன்ஸ் லைக் எங்கே போனால் உங்களுக்கு நல்ல ஃபியூச்சர் நல்லா இருக்குன்றதை பற்றி வி கேன் டிஸ்கஸ் அண்ட் வி கேன் ஃபர்தர்லி லைக் டேக் இட் ஓவர் ஃபார் ஃபர்தர் ஸ்டெப். ஓகே மக்களே, இதான் இந்த ஷார்ட் வீடியோ, பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் வந்து லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.